அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் காலை உணவு திட்டம். முதலமைச்சர் 15ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார். திருவாரூரில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சிறுவன் குடும்பத்திற்கு 2 லட்சம் ரூபாய் நிதி உதவி. முதல்வர் மு க ஸ்டாலின் உத்தரவு. அங்கீகாரம் கொடுத்த பிரதமர் மோடியின் முதுகில் குத்திய துரோகி எடப்பாடி பழனிசாமி. அண்ணாமலை கடும் விமர்சனம். அண்ணாமலை தான் வந்த பிறகுதான் தமிழகத்தில் பாஜக வளர்ந்துவிட்டது போன்ற மாயத் தோற்றத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி தாக்கு. அதிமுக முன்னாள் அமைச்சர் அரங்கநாயகத்துக்கு 3 ஆண்டு சிறை தண்டனையை உறுதி செய்தது நீதிமன்றம். தீர்ப்பு வழங்கி உத்தரவு. காவிரி உரிமையை காக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், ராமதாஸ் வலியுறுத்தல். புதிய குற்றவியல் சட்டங்களை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும், ஒன்றிய அரசுக்கு நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கோரிக்கை. தன் பாலின திருமணங்களை அங்கீகரிக்க மறுத்த தீர்ப்பை ஆய்வு செய்யக்கோரிய வழக்கு 10ஆம் தேதி விசாரணை, உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. ஆகஸ்ட் 11ஆம் தேதி நீட் முதுநிலை தேர்வு நடைபெறும், தேசிய தேர்வு வாரியம் அறிவிப்பு. பாதுகாப்பு உற்பத்தியில் இந்தியா இதுவரை இல்லாத அளவுக்கு அதிக வளர்ச்சி, மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பெருமிதம். ஹத்ராஸ் சம்பவம், தாமதிக்காமல் கூடுதல் இழப்பீடு வழங்க காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி கோரிக்கை. நீட் தேர்வை ரத்து செய்வது நியாயமில்லை, உச்சநீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தது மத்திய அரசு. பிரிட்டன் தேர்தலில் தொழிலாளர் கட்சி அபார வெற்றி, மோசமான தோல்வியை சந்தித்த ரிஷி சுனக் கட்சி. பிரிட்டன் தேர்தலில் வெற்றி பெற்று பிரதமராக பதவியேற்க உள்ள கேர் ஸ்டாமர், பிரதமர் மோடி வாழ்த்து. மழை வெள்ள பாதிப்பிலிருந்து மீளாத அசாம், பலி எண்ணிக்கை 52ஆக உயர்வு. தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.